சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டி வந்து நான் தமிழை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர ராஜாங்கம் சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோவிலுக்கா எதுக்குமான்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லை நான் வேண்டிக்கிட்டேன், அந்த வேண்டுதலை நிறைவேற்ற தான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும், சரி சரிம்மா நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கூட்டிட்டு போறதா தான் தாராளமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னது. உடனே தாமர அவங்களுடைய அம்மா கிட்ட பாட்டியெல்லாம் இவ்வளவு வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறதா, இது என்னால நம்புற மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்க, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தோணுதுன்றாங்க. உனக்கு அப்படிதான் தோணுதா? ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது. நீ சந்தேகப்படுற, அதனால என்ன பண்ணலனா தமிழும் பாட்டியும் போறாங்கள அவங்களோட காரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் பாட்டி வந்து எதுக்காக இவளுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறாங்கன்ற எல்லா விஷயமும் தெரியும், அதனால நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அங்க தமிழும் பாட்டியும் கிளம்பி போனதோ பின்னாடியே தாமரையும் வந்து கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்ப தமிழ் பாட்டி கிட்ட, பாட்டி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பாட்டி, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீங்க உங்களுடைய பையன் அதாவது மாமா கிட்டயே வந்து இவ்வளவு போய் சொல்லிருக்கீங்க, அதை நினைக்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க.